ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டேபிள் கிளாக்கை வச்சு பசங்க விட ராக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வச்சு எப்படி ஆட்டோமேட்டிக்காக அதுவே மேலே போகுதுன்றத பார்க்கலாம், ரெடி பண்ணலாம். அதுக்கு தேவை வந்து ஒரு டேபிள் கிளாக், ஒன்று டிசி பல்ப், இதை மாதிரி டிசி பல்ப் கொஞ்சம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லு ஒன்று, அப்புறம் இதுமாரி போர்டு ஒன்று, உட் போர்டு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் கொஞ்சம், அப்புறம் இதுமாரி வந்து அலைன்மெண்ட் அப்பால் வந்து நம்ம இந்த அளவுக்கு இதுமாரி கட் பண்ணிவிட்டு நடுவில் ரெண்டு ஹோல்ஸ் போட்டுடணும். இவ்வளோதான், ரெடி பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டிசி மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதேமாதிரி கிளாக் தான் வாங்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசி மோட்டருக்குள்ள போகுது பார்த்திங்களா, இந்த வயரை மட்டும் வெளியே எடுத்தா போதும். இந்த வயரும் இந்த வந்து சுவிட்ச் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சுவிட்சும் இது மட்டும் நம்ம வெளியே எடுத்து கண்ட்ரோல் பண்ணி இந்த பல்ப் கனெக்ஷன் கொடுத்து எப்படி பண்ணுறோன்னு தான் பாருங்க. அவுட்புட் இந்த 2000 மட்டும் அவுட்புட் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ், கிளாக்குக்கும் இது டைம் செட் பண்ணுறதுக்கு வந்து இந்த 2 ஹோல்ஸ் மட்டும் நம்ம செக் பண்ணுறது மட்டும் 2 ஹோல்ஸ் போட்டிருக்கோம். கிளாக்கை ஃபுல்லாக ஒட்டியாச்சு போர்டில், இப்போ வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் கொடுத்துடலாம்.
எவ்வளவு நீ என் ஃப்ரெண்டு வந்தான்ட்டியா அவன் 350 ரூபா தரணும் இது 55 அப்புறம் ரெண்டு பல்ப் அது சேர்த்துக்கிறேன் கிளாக்கு கிளாக்ல இருந்து அவுட் புட் வருது பாத்தீங்களா மோட்டர்ல இருந்து கனெக்ஷன் பாத்தீங்களா அதோடைய வந்து அவுட் புட்டு இது வந்து பாத்தீங்கன்னா டிசி பல்ப் பாத்தீங்களா இந்த டிசி பல்ப்ல கனெக்ட் பண்ணிடணும் அலுமினியம் பிளேட் எடுத்து கரெக்டாக வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம ராக்கெட் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க நம்ம கிளாக் வச்சுட்டு பல்போடைய மேல கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா உடச்சு எடுத்துடணும் அந்த உள்ள இருக்கிற ஃபியூஸ் மட்டும் அப்படியே இருக்கணும் அது மட்டும் கட் ஆகாம பாத்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம் ஹாய் காய்ஸ் இப்போ ஒரு நிமிஷம் வச்சு டைம் வச்சிருக்கோம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம ஹோம்லேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி